பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும். ஸ்ரீபெண் நம்பர் 367, பக்கம் 216. தலைப்பு: என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே. ஆதார வசன பகுதி: 2 சாமுவேல் 18:24-33. மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன். நீதிமொழிகள் 17:25. தன் மகனுக்காக ராஜா கொண்டிருந்த அன்பானது சரியான நேரத்தில் எடுக்க வேண்டிய மிக ஏற்ற நடைமுறை வழியினை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தது என்பது வருத்தமான காரியமாகும். இவர் ஞானமுள்ள தகப்பனாய் இருப்பதை விட செல்லம் கொடுக்கும் தகப்பனாக இருந்துவிட்டார். இந்த இளைஞனின் இயல்பான திறமைகளில் மினுக்கும் பகட்டும் ஜனங்களை மாத்திரம் வசீகரிக்காமல் அவரது தகப்பனையும் வசீகரித்துள்ளது என்பது உறுதியே. இதனால் அவன் விரும்பின அனைத்தையும் பெற்றுக்கொண்டவனாயிருந்தான். மேலும் கண்களுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்றும், ஞானம் சுட்டி காண்பித்திடும் இப்பாதையில் மாத்திரமே உண்மையான ஐஸ்வர்யம் கண்டடையப்பட முடியும் என்றும், தான் கற்றுக்கொண்ட விலையேற பெற்ற படிப்பினைகளை ராஜா தன் குமாரனுடைய விஷயத்தில் செயல்படுத்திட தவறிவிட்டார். தன் குமாரனுக்காய் இவர் பெற்றிருந்த ஞானமற்ற அன்பானது தன் குமாரன் தான் தோன்றித்தனமாக, அதாவது கட்டுப்பாடற்று வாழட்டும் என்றும், அதிகம் கட்டுப்படுத்தப்பட வேண்டாம் என்றும் எண்ணம் கொள்ள ராஜாவை வழிநடத்திற்று. மேலும் இப்பொழுது அவர் பின்விளைவை கண்ட போது அவருடைய இருதயம் துக்கத்தினால் துடிதுடித்தது. இப்படியாகவே அநேகம் தகப்பன்மார்களும் அநேகம் தாய்மார்களும் காணப்படுகின்றனர். இவர்கள் கர்த்தருக்குரியவர்களாக உண்மையில் இருப்பினும் வேதனையான அனுபவங்கள் வாயிலாக கர்த்தர் தங்களுக்கு கற்பித்து தந்ததான படிப்பினைகளை தங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் செயல்படுத்த தவறி போகிறவர்களாக இருக்கின்றனர். இத்தகைய அன்பின் ஞானமின்மை குறித்து விமர்சனம் தெரிவிப்பதற்கும் இதில் கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு காணப்படும் படிப்பினைகளை நாம் சுட்டிக்காட்டுவதற்கும் அவசியம் இல்லை. அதுவே சுட்டி காண்பிக்கிறது. மேலும் இதனை நமது பாடத்தினுடைய ஆதார வசனத்தின் வார்த்தைகளாகிய மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன் என்று ஞானமுள்ள குமாரனாகிய சாலமோன் பேசுகையில் கனிவாக வெளிப்படுத்திட்டார். மேலும் பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் எனும் வார்த்தைகளையும் கவனியுங்கள். நடைமுறை சார்ந்த கண்ணோட்டத்தின்படி பார்க்கையில் மேலோட்டமாய் கவனிக்கிறவனுக்கு காரியமானது எப்படித்தான் காட்சியளித்திட்டாலும், ஞானத்தின் சாரமானது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் உயிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6 எனும் அவரின் கண்டுபிடிப்பிலேயே அடங்கியுள்ளது. தங்கள் பிள்ளைகளை ஒன்றில் சரியான வழியில் அல்லது தவறான வழியில் நடப்பிப்பவர்கள் எதிர்காலத்திற்கான சந்தோஷங்களை அல்லது வருத்தங்களை தங்களுக்காகவே விட்டுட்டுக் கொள்ளுகிறார்கள் எனும் உண்மையானது பெற்றோர்களினால் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாததாக தெரிகிறது. தன் குமாரன் குறித்து பிள்ளையாண்டான் சுகமாய் இருக்கிறானா எனும் ராஜாவாகிய தாவீதின் கேள்வியானது தங்கள் குமாரர்கள் மற்றும் குமாரத்திகள் தொடர்புடைய விஷயத்தில் ஒவ்வொரு தகப்பனுடைய ஒவ்வொரு தாயினுடைய கேள்வியாக இருந்திட வேண்டும். ஆனாலும் தாவீது செய்தது போன்று செய்யாமல் இருப்பார்களாக, அதாவது பாவமானது முளைவிட்டு பூ பூத்து தீமையின் கனிகளை கொணர்வது வரையிலும் காத்து கொண்டு இருக்காமல் இருப்பார்களாக, தங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இருக்கும் தங்கள் கடமைகளை உணர்ந்தவர்களாக குழந்தை பருவம் முதற்கொண்டே இதை நிறைவேற்ற துவங்குவார்களாக, தங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கிறிஸ்தவ பெற்றோர்கள் பெற்றிருக்கும் கடமையானது கர்த்தருக்கு அவர்கள் பெற்றிருக்கும் தங்கள் கடமைக்கு அடுத்தபடியானதாகும். பரிசுத்தவான்களுடைய பூமிக்குரிய கடமைகள் அனைத்தின் மத்தியிலும் பெற்றோருக்குரிய கடமையானது முதலாவதாக இருக்கும்படிக்கு கர்த்தர் சுட்டி காண்பித்துள்ளார் என்பது உண்மையே. ஆமென்.